பாண்டி மெரினால போட் ரைட முடிச்சிட்டு அடுத்ததா பாண்டிச்சேரியோட மெயின் பீச்சா இருக்கக்கூடிய ராக் பீச்சுக்கு வந்திருந்தேன். எங்க தானா போறீங்க, என்னடா அது இவ்வளவு கூட்டமா இருக்கு, அப்படிதாங்க இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்த பீச்சுக்குள்ள என்ட்ரு ஆனதும். சண்டேன்றதுனால இப்படியா இல்ல சும்மாவே இப்படிதான் இருக்குமான்னு தெரியல, மொத்த பாண்டிச்சேரியுமே அங்கதான் இருக்கும் போல அவ்வளவு கூட்டம். சரி ஓகேன்னு பீச்ச பாத்துட்டு வெளில வந்தா ரோட்ல ரெண்டு பக்கமும் கடை போட்டு வச்சிருக்காங்க. பீச்சிலேயே அவ்வளவு கூட்டம்னா ஃபுட் ஸ்ட்ரீட்ல சொல்லவா வேணும். ஆல்மோஸ்ட் பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய எல்லா ஃபுட்டுமே இங்க கிடைக்கும் போல அந்த அளவுக்கு நிறைய கடைகள் இருந்துச்சு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கானு கேட்டீங்கன்னா காஸ்ட் கொஞ்சம் அதிகம் தான், பட் உங்களால ஒரே இடத்துல நிறைய பொருட்களை சாப்பிட்டு பார்க்க முடியும். ஈவினிங் டைம் அப்படின்றதுனால ஹெவியாலாம் சாப்பிடல, ஜஸ்ட் டெசர்ட் அண்ட் ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் ட்ரை பண்ணேன். இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு மீம் டெம்ப்ளேட்டோட கடை வச்சிருந்தவங்க கிட்டதான் ஃபர்ஸ்ட் இளநீர் பாயாசமும் ஜிகர் தண்டாவும் ஆர்டர் பண்ணேன். எல்லாத்தையும் வீட்லயே ரெடி பண்ணி பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறாங்க. இங்க வந்துட்டு ஃப்ரீசர்ல இருந்து மட்டும் நமக்கு எடுத்து கொடுக்கறாங்க. சாப்பிட்டு பார்க்கும்போது டேஸ்ட் வைஸ் நார்மல் ஜிகர் தண்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்துச்சு. இவங்க கிட்ட இளநீர் பாயாசமும் நார்மலா ஓகேவா இருந்துச்சு. அடுத்ததா நான் போனது ஹோம்மேட் கேக்ஸ் அண்ட் பிரவுனிஸ் விற்கக்கூடிய கடைக்கு தான். செட்டப் அப்படின்றது ரொம்பவுமே ஈஸி அண்ட் சிம்பிளா இருந்துச்சு. ஒரு டேபிளை போட்டுட்டு லைட்டை வச்சு அதுக்கு மேல அவங்க வீட்லயே ரெடி பண்ண கேக்ஸை வச்சு விற்கிறாங்க. ஹோம்மேட் அப்படின்றதுனால நிறைய பேர் இந்த கடையில வாங்குறாங்க. டக்கு டக்குன்னு கேக்லாம் காலி ஆகுது. பிரவுனி வந்து ரேட்டு ஓகே, பட் கேக்கோட ரேட்டு கொஞ்சம் ஹை தான். கலரை பார்த்து வாங்கினதுனால கேக்கோட பேர் என்னன்னு தெரியல, லாவெண்டர் மில்க் கேக் அப்படின்னு நினைக்கிறேன். கேக்கோட டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. அடுத்ததா பிரவுனி சாப்பிட்டு பார்த்தேன். கேக்கை விட ரேட்டு கம்மி தான் அப்படின்னாலும் டேஸ்ட்ல பிரவுனி அடிச்சு தூக்கிருச்சு. இந்த கடை இங்க செம்ம பிக்கப்புங்க. போயிட்டு ஒரு ரவுண்ட் வரதுக்குள்ள கடையே க்ளோஸ் ஆயிடுச்சு. டிஃபரெண்டா ஒண்ணு இல்லையா அப்படின்ட்டு தேடும் போதுதான் ஹாங்காங் ஃபேமஸ் மேங்கோ ஜாகோ அப்படின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. சம்மரோட பாரடைஸ் அப்படின்னு போர்டுல போட்டிருந்தாங்க. ஹாங்காங் ஃபேமஸ் வேற சொல்றாங்க. டிஃபரெண்டா ஏதாச்சும் பண்ணுவாங்க, வீடியோ எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சா செம்ம பல்புங்க. இதையுமே பக்காவா வீட்லயே ரெடி பண்ணி பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறாங்க. நாம கேட்கும் போது அதுல ஐஸ் மட்டும் போட்டு கொடுக்கறாங்க, அவ்வளவுதான். இதை வாங்கி சாப்பிட்டு பார்க்கும் போது தான் நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன், இது மேங்கோ சாகோ இல்ல மேங்கோ பாயாசம் அப்படின்றத. நம்ம ஊர் பாயாசத்துல மேங்கோ பிளேவரை சேர்த்தா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் தான் இருந்துச்சு. நீங்க இதை கொடுத்து ஹாங்காங் காரனை ஏமாத்தலாம், ஆனா தமிழ் காரனை ஏமாத்த முடியாது. ட்ரிங்க் ஆவரேஜா தான் இருந்துச்சு. பைனலா இங்க இருக்கக்கூடிய ஃப்ரோசன் ட்ரக்ல சில பல ஐஸ்களை வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு ஐஸா சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பியாச்சு. இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.